ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நான் டெய்லி ரெண்டு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றேன், அதோட தொடர்ச்சி தான் இது. இப்ப கமெண்ட்ஸ் பார்க்கலாமா? ப்ரோ, பவித்ரா பவித்ரா அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ணா, சுடிதாருக்கும் பிளவுஸுக்கும் ஆம்கோல் அண்ட் ஸ்லீவும் ஒரே மாதிரி தான் வெட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் ப்ரோ? அதாவது பிளவுஸுக்கும் சுடிதாருக்கும் இல்லை ஆம்கோலில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரதான் செய்யும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டாக போடும், அதில் கிராஸ் வச்சு தைக்கிறதுனால அது ஒரு மாதிரி மெத்தடில் வரும். இதில் வந்து நம்ம கிராஸ் எதுவும் எடுக்கிறது இல்லை, அந்த ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான் எடுப்போம். அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்கில் அந்த ஒரு டாட் பிடிப்போம், அந்த ஸ்ட்ரெச்சர் காமிக்கிறதுக்காண்டி அந்த டாட் பிடிப்போம், அவ்வளோதான் வித்தியாசம் வரும். அதனால் அந்த ஆம்கோலில் வந்து நம்ம பிளவுஸில் எடுக்கிறோம் இல்லையா, அதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வரணும். எப்படின்னு சொல்லணுன்னா, நான் பிளவுஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஷோல்டர்லேருந்து 13.5 இன்ச் வச்சு அதுலேருந்து இடுப்புலேருந்து ஒரு 8 இன்ச் கனெக்ட் பண்ணோன்னா அந்த ஆம்கோல் கரெக்டாக வரும்னு சொல்லியிருக்கேன். அது வந்து அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இதில் வந்து அந்த 8 இன்ச்சுங்கிறத 7 இன்ச் ஆக்கிக்கோங்க. அந்த ஆம்கோலில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஆல் வெயிட்டாக இருக்கவங்கள சுடியார் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அது வந்து அப்புறம் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் நார்மலாக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக 1 இன்ச் நம்ம அதிகமாக எடுத்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போதான் அந்த ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக உட்காரும், உங்களுக்கு ஆம்கோல் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம கிராஸ் டாட் எதுவும் பிடிக்க மாட்டோம் இல்லையா, அப்படிங்கும்போது அந்த 1 இன்ச் அதிகமாக தான் எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கார்த்திக் நித்யா அப்படின்ற ஐடியில்னு கேட்டிருக்கிறாங்க. அண்ணா, ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு பக்கம் நீளமாகவும் இன்னொரு பக்கம் கம்மியாகவும் துணி வருது, எதுக்கு அப்படி வருதுன்னு சொல்லுங்கண்ணா. நான் ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டில் வச்சு தான் ஜாயின் பண்ணுவேன், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் ப்ரோ? அதாவது நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வருதுன்னு சொல்கிறீங்க, அது எதனாலன்னு தெரியல. நீங்கள் கட்டிங் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல, இருந்தாலும் நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அது கரெக்டான பார்த்துக்கோங்க. நீங்கள் ஷோல்டர்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து கரெக்டான இதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெட்டும்போது ஒன்று அதிகமாக கம்மியாக எடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற அளவு மெத்தட் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேக்கோட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருப்பீங்க இல்லையா, 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சுங்கிறது கூட கொஞ்சம் எடுத்துட்டீங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லாட்டினா அந்த கிராஸ் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, ஆம்கோலேருந்து ஒரு டாட் பிடிக்கிறீங்க இல்லையா, அது நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒருவேளை அது கம்மியாக பிடிச்சிங்கனாலும் அது உங்களுக்கு அதிகமாக வரும். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அதை சைடில் தட்டி விட்ருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாட் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்களா பாருங்கள், ஏன்னா அந்த டாட் வந்து கரெக்டாக 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா தான், அந்த 1/2 இன்ச்சுன்னு சொல்லும்போது நம்ம ரெண்டாக மடித்து பிடிக்கிறோம் இல்லை, அப்போ 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி உள்ளே போயிடும். அந்த 1/2 இன்ச் நீங்கள் பிடிக்காமல் ரொம்ப கம்மியாக பிடிச்சிருந்தீங்கன்னா அதோட துணி வந்து சைடில் வெளியில் வரதான் செய்யும். அதை நீங்கள் வெட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் அது அந்த டாட் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். மற்றபடி ஒரு லைட்டாக கொஞ்சம் முன்னப்பின் அதை சைஸ் பண்ணிக்கோங்க, அதை வச்சு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் ஷோல்டர்லேருந்து சென்டர் கனெக்ட் பண்ணுறீங்களா, அது கொஞ்சம் கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஷோல்டர் முன்னையும் பின்னே இறங்காமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு நான் முடிஞ்சதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன், தொடர்ந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னோடய வேலை அந்த மாதிரி அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக முடிஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் ரிப்ளை பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கணும், ஒருத்தருக்கு மட்டும் குறிப்பாக போய் சேராமல் நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் எடுத்து சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவேன். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.